ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டோட ட்ரிக்னாமெண்ட்ரியோட செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரியை நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரிக்னாமெண்ட்ரியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கண்டிப்பாக போய் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நம்மளுடைய சம்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சிம்பிளான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ட்ரிக்னாமெண்ட்ரியை நம்ம கற்றுக்கலான்றதை பார்க்கலாம். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ்ன்னு கொடுத்தாங்க. லாஸ்ட் சம்லேயும் சம் நம்பர் ஒன்லேயும் நம்ம அதுதான் பார்த்தோம், இப்போயும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை சின்னதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 − tan²θ / cot²θ − 1 = tan²θ. இது LHS, இது RHS. நம்ம இப்போ ஃபைன் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RHS. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஐடென்டிட்டி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லை. நம்ம படித்த ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 + tan²θ, cos²θ + 1 எல்லாமே வந்து ப்ளஸ் 1ல தான் நம்ம படித்தோம், மைனஸில் நம்ம பார்க்கல, அப்படி தானே? பட் இப்போ இங்கே மைனஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். tan²θ-க்கும் cot²θ-க்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நான் பார்க்க சொன்னதுக்கான அர்த்தமே இதுதான். ஏன் அப்படின்னா, திடீர்னு நான் tan²θ-க்கும் cot²θ-க்கும் ஃப்ரெண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ அதனால் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும். இப்போ பாருங்கள், 1 - இந்த tan²θ-வை நான் என்னென்னு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin²θ / cos²θ. ஸோ sin²θ / cos²θ என்னன்னு பார்த்தீங்கன்னா tan²θ, அவங்களோட ஃப்ரெண்டு. அடுத்தது cot²θ / இந்த காட்டோட ஃப்ரெண்டு இருக்காங்க யாருனா, இதை அப்படியே ரிவர்ஸில் போட்டால் காட்டோட ஃப்ரெண்டு, cos²θ / sin²θ -1. இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். புரிஞ்சிருக்கா? ஸோ இது எப்படின்னா, tan²க்கும் cot²க்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே வந்து LCM எடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு cot² கூட இது LCM இன் சென்ஸ் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த cos²θ-வை இந்த 1-ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, cos²θ - sin²θ / இங்கே என்ன இருக்குது, cos²θ. அந்த cos²θ உங்களுக்கு அப்படியே வந்துடும். அகைன் ஒரு டிவைட், ஏன்னா இந்த டிவைட் இருக்குல்ல, இந்த டிவைட் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதை பாருங்களேன், cos²θ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, cos²θ - அடுத்தது இங்கே என்ன இருக்குது, sin²θ இஸ் டிவைடட் பை, கீழே இங்கே என்ன இருக்குது, sin²θ. ஸோ இதை நீங்கள் மாற்றி கூட எழுதலாம், இந்த இடத்துல சைனும் இந்த இடத்துல காசோன்னு கூட எழுதலாம் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும் போது, சரிங்களா? இப்போ நான் இதை எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பார்ட் இருக்குல்ல, இதில் வந்து 2 டிவைட் இருக்குது. இந்த மாதிரி டிவைட் கீழே டிவைட் கீழே டிவைட் இருந்தால் டிவைட் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் இப்போ இந்த cos²θ - sin²θ / sin²θ இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னாக்கா ரிவர்சிபிள் ஆகிடும். எப்படி ரிவர்சிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன், cos²θ - sin²θ / cos²θ. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வரும்போது இந்த பக்கமாக மல்டிப்ளேயில் எடுத்துகிட்டு வரும்போது இது என்ன ஆகும், டிவைடரில் இருக்கிறது மல்டிப்ளேயில் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். என்னதுன்னா, டிவைடரில் இருக்கிறது மல்டிப்ளேயில் வந்துடும், sin²θ / இப்போ இங்கே இருக்கிறது அப்படியே கீழே வந்துடும், cos²θ - sin²θ. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, cos²θ - sin²θ / sin²θ கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, sin²θ / cos²θ. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், என்னென்னா இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணோம், tan²θ / sin²θ / cos²θ. இப்போ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. அப்போ sin²θ / cos²θ ஃப்ரெண்டு யார், tan²θ. ஸோ tan²θ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், RHS கண்டுபிடிச்சாச்சு.
இதுதான் வேல்யூ. இப்போ டான் ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம? ஸோ இதை தான் நம்ம ஆர்ஹெச்எஸ்ஸாக கண்டுபிடிக்க சொன்னோம், அதுதான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்லேயே இன்னொரு ஒரு சம் இருக்குது, அதை எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது செகண்ட் சம். செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா இப்போ காஸ் தீட்டா டிவைடட் பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா, இதுதான் க்வெஸ்டினாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எதை ப்ரூஃப் பண்ண போகிறோம்? ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸ்ன்றது தான் இது. ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே இந்த மாதிரி ஒன் ப்ளஸ் சைன் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, எப்போவுமே கீழே வந்து இந்த மாதிரி ஒன் ப்ளஸ் சைனுன்னு கொடுத்தாங்கன்னா இதை வந்து கான்ஜுகேட் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா டிவைடட் பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா எப்படி இருக்கா இன்டூ, இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நான் மைனஸ் சிம்பிளாக எடுத்துக்கிறேன். ஒன் மைனஸ் சைன் தீட்டா சேம் அதே தான், கீழேயும் ஒன் மைனஸ் சைன் தீட்டா, நான் மேலே என்ன போடணும் அதே தான் கீழேயும் போடுறேன். ஸோ கான்ஜுகேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்றதை பாருங்கள். இதில் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டெப் ஒன் பை ஒன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது எதுக்காக எழுதுறேன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான். பிகாஸ் நான் ஏன் எப்படி மாற்றினேன்றது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக. இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் வேறு மாதிரி பார்த்தேன், எங்கள் மேம் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தான், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே எழுதுறதுக்கு ரீசன் நான் என்ன மாற்றிருக்கேன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்க போகுது அப்படின்றதுக்காக தான் நான் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிறத நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, கீழே இருக்கிறத மட்டும்தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் நான் பண்ண போகிறேன். ஸோ ஒன் இன் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் சேம் அதே ஒன் தான் வரும் நமக்கு. ஸோ நான் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே எதுவுமே பண்ணல, மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். எப்படின்னா காஸ் தீட்டா ஓகேவா ஒன் மைனஸ் சைன் தீட்டா, இது அப்படியே தான் இருக்குது. மேலே இருக்கிறத நான் எதுவுமே பண்ணல. கீழே இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன் இன்ட்டு ஒன் ஒன், இங்கே நான் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் தீட்டா, ஐ மீன் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு பண்ணுறேன். ஏன்னா சைன் தீட்டா சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடுமா, ஸோ அதனால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாற்ற போகிறேன். ஏன் நான் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாற்ற போகிறேன்னா இதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருந்தேன் சைனோட ஃப்ரெண்டு யார் காஸ்ன்னு சொல்லி. அப்போ பாருங்கள் மேலே இருக்கிறத நான் அப்படியே தான் வச்சுருக்கேன், மல்டிப்ளேவும் பண்ணல எதுவும் பண்ணல. காஸ் தீட்டா ஒன் மைனஸ் சைன் தீட்டா அது அப்படியே தான் இருக்குது, இஸ் டிவைடட் பை ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் என்னவா மாற்றுறேன், காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக நான் மாற்றுறேன். அப்போ என்னாகும், காசும் இதில் இருக்கிற ஒரு காசும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் இருக்கிற காசும் இதில் இருக்கிற ஒரு காசும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு மெத்தத் என்ன கிடைக்கும், ஒன் மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதையும் இதையும் ஒன் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். பிரித்து எழுத போகிறேன் அவ்வளோதான், அப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் ரெண்டுத்தையும். எப்படின்னா ஒன் மைனஸ் காஸ் தீட்டா கீழே இருக்கிறது ஓகேவா மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ இதை என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி இருக்கிறத தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் அவ்வளோதான். இப்போ ஒன் பை காஸ் தீட்டானா யார் என்னது நம்ம ஐடென்டிட்டி பார்த்தோம் அவ்வளோதான், சீக்கன் தானே பார்த்தோம், சீக்கன் தீட்டா. ஒன் மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா யார், டான் தீட்டா, அவ்வளவுதான். பார்த்தாச்சா ஈஸியா, நம்ம சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்றது இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம், டான் தீட்டா. ஒன் பை காஸ் தீட்டான்றது யாரு, சீக்கன் தீட்டா பார்த்தோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஆர்ஹெச்எஸ். இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்தா இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலான்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறைகளில் இதுக்கு மேலேயும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். இதே மாதிரி வேறு என்ன சாப்டருக்கெலாம் வேணும் நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், யாருக்கெலாம் வேணும்னு, இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.